வெல்கம் டு திண்டுக்கல் அசைவ உணவு. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் ட்ரை நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னொரு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சிக்கன் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அந்த அளவுக்கு பெரிய மசாலாவும் எதுவும் கிடையாது. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கான மசாலா நம்ம பார்த்துக்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது அத்தனையும் குட்டி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் பிங்க் கலராக வந்ததுமே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இது கூடவே 1 பச்சை மிளகாங்க. இது வந்து ஃப்ளேவருக்காக தான், நம்ம வந்து மிளகு நல்லா அரைச்சிருக்கோம். ஸோ பச்சை மிளகா 1 சேர்த்தா போதும். இது காரம் அதிகம் பிடிக்குன்னா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, ஒரு ஃப்ளேவருக்காக தான். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஃப்ளேம் ஹையில வச்சு நல்லா பரட்டி பரட்டி விடுங்க சிக்கன் வந்து தண்ணி வர வரைக்கும். சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சுங்க. இப்ப நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ருசிக்கேற்ப உப்பு கலந்துட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச காரமே கரெக்டா இருக்கும். காரம் பத்தாட்டி கடைசியா நம்ம இறக்குறப்ப கூட மிளகு தூளை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். ஃப்ளேம் ஹைல வச்சு உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் சரியா இருக்குங்க. இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தீயை வந்து நல்ல மிதமான தீயில வச்சுட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குங்க. நடுநடுல வந்து சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. பாருங்க நம்ம ஊற்றில தண்ணி எல்லாம் சரியா போச்சு. நடுநடுல வந்து லைட்டா இப்படி எடுத்து விட்டாவே போதும். சிக்கன் வெந்திருக்கான் மட்டும் தண்ணி தொட்டுட்டு லைட்டா செக் பண்ணி பாருங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து ரெண்டு பேரட்டு பரட்டிட்டு இறக்கிடலாங்க. ரொம்ப சூப்பரான மிளகு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. திண்டுக்கல் அசைவு உணவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திண்டுக்கல் அசைவு உணவு. நன்றி.